இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பதிவு எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியா, சோசியல் மீடியா, சோசியல் மீடியா இல்லாத இடமே கிடையாது. குறிப்பாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இன்னும் ட்ரெண்டிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இதுதான் இப்போ ஒரு பர்சனுக்கு, நமக்கு தெரிஞ்ச உறவுக்கோ நெருங்கிய உறவுக்கோ ஒரு பர்த்டேவோ இல்லை ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியோ வருது அப்படின்னா நம்ம எப்படி விஷ் பண்ணுறோம்? வாட்ஸ்அப்பில் மெசேஜ், இதை கூட விடுங்க, வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குது, ஃபேமிலி குரூப்பாக இருக்கட்டும், ஆஃபீஸ் குரூப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், காலேஜ் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் குரூப்பாக இருக்கட்டும், அங்கே ஒருத்த ஹாப்பி பர்த்டேன்னு போட்டால் போதும், லைனாக வரிசையாக எல்லாருமே டக டக்குன்னு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ப்ராஸ்பரஸ், ஹாப்பி பர்த்டே, லாங் லிவ், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான மெசேஜ் வந்துடும். உண்மையை சொல்கிறேன், நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி வேல்யூ பண்ணுற ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிற பர்சனுக்கு நார்மலாக அந்த டேக்கு அவங்களுக்கு க்ரீட் பண்ணுன்றதுக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தட்டி விடுறீங்க. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் அந்த பர்சனுக்கு நீங்கள் காசு செலவு பண்ண போகிறதில்ல, தெரிஞ்ச பர்சனாக இருக்கட்டும், தெரியாத பர்சனாக இருக்கட்டும், நீங்கள் காசுன்னு ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அன்னைக்கு ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்து ஒரு கால் பண்ணி பேசுங்களேன், அவங்களுக்கு க்ளோஸாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, கால் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணி பாருங்களேன், அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷப்படும், அவங்க மைண்டில் நீங்கள் என்றைக்குமே நிலையாக இருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் இதை கூட பண்ணுறதில்ல. மெசேஜே எப்படி போடுறோன்னா ஹெச்பிடி, ஹாப்பி பர்த்டே, ஹெச் ஷார்ட்டாக அதுக்கு ஒரு ஸ்மைலி போட்டோ, அதாவது ஒரு சிரிக்கிற ஒரு ஸ்மைலி போட்டால் கூட பரவாயில்ல, ஹெச்பிடி முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுங்கள், ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுங்கள். அப்படின்னா ஃபோன் பண்ணி உங்களுடைய வார்த்தைகளை ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விஷ் பண்ணுங்கள், அது எவ்வளோ ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும் தெரியுமா? ஓகே, இதுக்கு இது போக ரிப்ளை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபுல்லாக வராது, டிக்யூ, டிஹெச், என்கேஎஸ் இந்த மாதிரி ரிப்ளை வரும், இல்லை கும்பிடு இப்படி வரும். சி, இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்தாலும் எப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப் சேவ் பண்ணுவீங்க? இதனால் வார்த்தைகள் கொல்லப்படுது, உறவுகள் கைவிடப்படுது, பிரிஞ்சு போயிடுறாங்க எல்லாருமே. ஸோ தயவு செஞ்சு இனிமேட்டு யாராவது ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு வெட்டிங் டேவாக இருக்கட்டும், ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், அந்த ஒரு டே அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு நீங்கள் கேக் வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க அதெல்லாம் நம்ம சொல்லலை, ஆனால் ஒரு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணி பாருங்களேன், அது எவ்வளோ அவங்களுக்கு மீன் ஆகும்ட்டு, அவங்க லைஃப்பில் மறக்க மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. உங்கள் கிட்ட தான் அந்த காலை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். தேங்க்யூ.